இன்றைய நிகழ்ச்சியில் தீரமிக்க சுதந்திர போராட்ட வீரர் சுவாமி சிரத்தானந்தரை நாம் நினைவு கூறுவோம். இவர் 1926 ஆண்டு டிசம்பர் மாதம் 23 மரணமடைந்தார். ஆரிய சமாஜ சந்நியாசியான இவர் தயானந்த சரஸ்வதியின் போதனைகளை பரப்புரை செய்தார். 1920 ஆண்டுகளில் சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள இவர் பாடுபட்டார். 1900 ஆண்டு மே மாதம் 16 குஜரன்வாலா என்ற இடத்தில் சுவாமி சிரத்தானந்தா குருகுலம் ஒன்றை ஏற்படுத்தினார். அது பின்னர் ஹரித்வாருக்கு மாற்றப்பட்டது. ஆண்டு இந்திய சுதந்திரத்திற்காக போராட்டம் நடைபெற்ற போது இவர் மகாத்மா காந்தியின் தலைமையின் கீழ் நடைபெற்ற போராட்டத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் இவர். காந்திஜி கைதான போது டெல்லியில் சுவாமி சிரத்தானந்தர் ஒரு கிளர்ச்சி பேரணிக்கு தலைமை தாங்கினார். அந்த பேரணியின் போது அங்கிருந்த ஒரு படை வீரர் கூட்டத்தினரை சுடப்போவதாக அச்சுறுத்திய போது தன்னுடைய மார்பை திறந்து காட்டி சுடு பார்க்கலாம் என்றவர் இவர். ஒரு சமூக சேவகர் என்ற முறையில் அவர் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக எப்பொழுதும் பாடுபட்டு வந்தார். இவர் ஒரு ஹீரோவாக வாழ்ந்தார், இவர் ஒரு ஹீரோவாக மறைந்தார் என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஆண்டு டிசம்பர் மாதம் 23 உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மீரட்டில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவின் 5வது பிரதமருமான சௌத்ரி சரண் சிங்கையும் இன்று நாம் நினைவு கூறுவோம். இந்திய சுதந்திரத்திற்காக நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்பற்றிய சரண் சிங் நிறைய வருமானம் தரக்கூடிய வழக்கறிஞர் பணியை கைவிட்டுவிட்டு சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டதற்காக 1930 முதல் 47 வரை ஆன இந்த காலகட்டத்தில் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு விவசாயிகளின் நலன்களுக்காக சரண் சிங் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சரண் சிங் 1979 ஆண்டு இந்தியாவின் 5வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இவரை விவசாயிகளின் நண்பன் என்று அன்போடு அழைத்தனர் மக்கள். விவசாயிகளின் தலைவரும் மாபெரும் தேசியவாதியுமான சரண் சிங்கிற்கு நமது வீர வணக்கத்தை இன்று செலுத்துவோம். 1981 டிசம்பர் 23 நாள் நம்மை விட்டு பிரிந்த சுதந்திர போராட்ட வீரர் பி கக்கனையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். எல்லோராலும் கக்கன்ஜி என்று அழைக்கப்பட்ட இவர் 1908 ஆண்டு ஜூன் மாதம் 18 சென்னை மாகாணத்தை சேர்ந்த மேலூரை அடுத்த தும்பைப்பட்டியில் பிறந்தார். இளமை பருவத்திலேயே இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1939 மாநில அரசு கொண்டு வந்த கோயில் நுழைவு அதிகாரமளிப்பு மற்றும் ஈட்டுறுதி சட்டத்தை கொண்டு வந்த போது மதுரையில் தலித் மக்கள் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு இவர் தலைமை தாங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டார். அலிப்பூர் சிறையில் இவர் அடைக்கப்பட்டார். 1946 ஆண்டு அரசியல் சட்ட நிர்ணய சபைக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார். 1946 முதல் 1950 வரை இவர் அரசியல் சட்ட நிர்ணய சபையில் பணியாற்றினார். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு கர்மவீரர் காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் பல்வேறு துறைகளை பொறுப்பேற்று திறம்பட இயங்கினார் இவர். எளிமை, நேர்மை ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக இருந்த இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். பி வி நரசிம்மராவ் நினைவு நாள் டிசம்பர் 23 ஆகும். 1921 ஆண்டு ஜூன் மாதம் 28 பிறந்தவர் நரசிம்மராவ். இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் போது தீவிரமாக தன்னை இணைத்துக் கொண்டார். பி வி நரசிம்மராவ் ஐதராபாத் சமஸ்தானத்தில் 1930 ஆண்டுகளில் பிற்பகுதி நடைபெற்ற வந்தே மாதரம் இயக்கத்தில் பங்கு பெற்றார். இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அரசியலில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் பாதுகாவலராக விளங்கினார். 1991 முதல் 1996 வரை இந்தியாவின் 9வது பிரதமராக பதவியில் இருந்தார். இவர் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அடித்தளமிட்டார். இந்திய பொருளாதாரத்தை 1991 ஆண்டு மறு ஒருங்கிணைப்பு செய்தார் இவர். இவரது தாய்மொழி தெலுங்கு என்றாலும் 8 இந்திய மொழிகளிலும் 8 வெளிநாட்டு மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். அவருக்கு இன்று நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த சுதந்திர போராட்ட பயணத்தில் நாளை சந்திப்போம்.